சிக்கன் ஆசாரி வறுவல். இது செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கனை வந்து ஒரு கால் கிலோ சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 3 விசில் விட்டு. அதுக்கப்புறம் வரமிளகா, கடுகு, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடசட்டி வச்சு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு கிள்ளி வச்சுருக்கிற மிளகாயை போட்டுடலாம், போட்டு வதக்கலாம். மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போடணும். வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை அந்த மிளகாய் வதக்கலோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மிளகாவை விதையை எடுத்துகிட்டு தான் போடணும் இதுக்கு. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிடுங்க. ஆசாரி வறுவல் ரெடி. இதுபோல் தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.